अस्सलाम वालेकुम एंड हाय फ्रेंड्स, वेलकम टू चलाम टिप्स। फ्रेंड्स इनकी वीडियो नहीं क्राफ्ट एम पाकपोल किचन के यूस्फुलान और टिप्सा इनकी पाकपोरी बट इेमारी नम्बर चेनल नरिया टिप्स वीडियो पाकल अब नहीं नम्बर चेनलो प्ले लिस्ट वेणून चेक पड़ी पारें रोम यूस्फुला नम्बर टीप अभी पाकल नम्बर वोट पात्र तुकनको नम्बर वस्टे उड़चिक नमक वो ती वो ओडाम अब स्टापा अंतमारी ने नम्बर उल्ले कई वे वस्ट वो एड़को एना फुटो वस्टाले नमक वो मादरिया फील आगे सो उ कई वेकनुम अभी अंतमारी टाइम इतना यूस पड़ी पांग रोम ईसिया उ वाटर वो रोम फोर्सा वो उपड़ों क्लीन पड़े रोम ईसिया इतमी वस्टान और प्लास्टिक बाटिल एको अंत मिडिल कोलिया अद्क ना वे रे मूणु प्स् मटें ना फोर्सा अरे वो उल्लेस को अब पुष्पन अंतमारी पड़ी अब ती वो सल ओडर उमे पड़तेवारी पड़े तेल ओडन वस्टो अब मेल उमें ना एपी ईसिया क्लियर पड़े अभी इत वेस्ट बाटिल वो नम्बर तूकल अमुक वस्टान बाटिल नमटिया जस्ट इतमी अभी यूस पड़े तूकल इले को ना बाटिलना वाश् पड़ी नहीं वजकल अत मुझे अड़पा अ नम क्लियर पड़े इमुक ती वो एव्वर फोर्सा वह ड्रैनेज पांग अड़पमें रोम अलग क्लियर आल्ला नम्बर वो अर प्स् पड़ी अमको पाती अड़पे ना नमुक क्लियर आगे वो फुटो वस्टे मेरी तंगो अम्ब वो क्लियर पड़ेल सो इला तमें पड़ी मेल पाती वस्टा अंतमी वस्टान और टूथ ब्रश यूस पड़ी नम्बर क्लियर पड़ो अब कई वे अलग वो नम्बर वो एल कई वेल नम्बर फुटो वस्टा सीर वो बिहनर्समें संगड़पड़वा ना शेर पड़े इत ती एव्लो फ्लोविंगा पांग वस्ट नम्बर एटर அடுத்து பேசிக்கா நான் வந்து என்னோட சிங்க் வந்துட்டு எப்படி பளிச்சுன்னு மாத்துவேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்றேன். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா உப்பு இருக்குலையா அது வந்து இந்த சிங்க்ல வந்து ஸ்பிங்கிள் பண்ணிட்டு அப்படியே நார்மல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு கூட நீங்க வந்து இத கழுவலாம். நான் வந்து தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப தண்ணி ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு பளிச்சுண்டு இருக்குண்டு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்குறதுக்கும் நல்ல டிஃபரண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த சில்வர் சிங்க்ல பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா தண்ணி கரை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கரை இருந்துச்சுனா நீங்க இந்த சோடா உப்பு கூட வினிகர் சேர்த்து அது ரெண்டையுமே நல்லா mix பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு எந்த இடத்தலாமே உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்டெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு நீங்க லைட்டா ஸ்க்ரப் கொடுத்துட்டு கழுவுனீங்கனாலே போதும் ரொம்ப பளிச்சுனு மாறிடும் சோ என்னோட சிங்க்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் ஸ்டெயின் வந்து கிடையாது மோஸ்ட்லி அழுக்கா இருந்துச்சுனா இந்த மாதிரி தான் நான் கிளியர் பண்ணுவேன் அடுத்து நம்மளோட அந்த சிங்க்கோட அந்த ஹோல்ல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் அப்புறம் குட்டி குட்டி பூச்சிகள் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவு கல் உப்பு இல்ல salt ஏதாவது எடுத்து இந்த ஹோல்ல போட்டுருங்க போட்டுட்டு நல்ல கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்து கொஞ்சம் மெல்ல ஸ்லோவா நம்ம சிங்க் சுத்தி இந்த மாதிரி ஊத்தி விடுங்க அப்ப உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள அந்த பூச்சி அதெல்லாம் இருந்தாலும் அழிஞ்சி போய்டும் அதே மாதிரி பேட் ஸ்மெல் வந்து ரொம்ப இல்லாம இருக்கும் நல்ல கிளியரா இருக்கும் உங்களுக்கு சிங்கோட ஹோல் பாக்கையில தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு பிரஸ் கொடுத்ததிலேயே உள்ளுக்குள்ள இருந்த அடைப்பு எல்லாமே நீங்கி இருக்கும் சோ அடுத்து அடுத்து நம்ம செஞ்ச இந்த process எல்லாமே நம்மளோட அந்த சிங்க் ஹோல்ல இருக்கக்கூடிய அடைப்பு அப்புறம் வந்து அந்த டஸ்ட் அந்த அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் சோ ரொம்ப நீட்டா இருக்கும் நம்மளோட சிங்க் இந்த மாதிரி நீங்க வாரத்துல ஒரு நாள் மெயின்டெய்ன் பண்ணி பாருங்க சோ ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவு ஒரு ஃப்ளோவிங்கா தண்ணி வந்து அப்படியே ஓடுது பாருங்க எவ்வளவு ஸ்டாப்பா இருந்த இடத்துல இவ்ளோ ஃப்ளோவிங்கா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த டிப்ஸ் பத்தின உங்களோட வேல்யூபலான ஃபீட்பேக் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்னோட தெரியப்படுத்துங்க இதே மாதிரி யூஸ்புல்லான இன்ட்ரஸ்டிங்கான वीडियोस எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை